பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும் என்று இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன், என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார், என்ன ஜாதிக்கான கயிறு? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு பள்ளி மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சாதிவெறி காரணமாக சக மாணவர்களால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். அரசியல் வந்துட்டா மானம் ரோஷம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதையடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இனப்பிரிவினைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு தலைமையில் ஒருநபர் குழுவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்தார். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோபத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர், சமூக சிந்தனையாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்களை கேட்டு பெற்றார். பல்வேறு தரவுகளை உள்ளடக்கிய தனது ஆய்வறிக்கையை இறுதி செய்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கையை சமர்ப்பித்தார். என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க கொடுங்க, வாங்கி படிச்சிட போறியாக்கும், பாத்துட்டு அப்படியே நிப்பேன். உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய பரிந்துரைகளில் சாதி முறையீடுகளை கைவிடுதல், வகுப்பறைகளில் இருக்க ஏற்பாடுகள், சாதிப்பெயர்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பள்ளிப்பெயர்களிலிருந்து கள்ளர் மீட்பு, ஆதி திராவிடர் நலன் என்ற பெயர்களை நீக்கி அரசு பள்ளிகள் என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும். ஒரு பைத்தியக்கார பைலட்டும் மாட்டிட்டு போடப்பாடு. அனைத்து பள்ளிகளிலும் ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவர்களுக்கான இருக்கை ஏற்பாடுகள் கண்டிப்பாக அகர வரிசைப்படி இருக்க வேண்டும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும். ஏல் ஆரம்பிச்சு ஜெட் வரை, உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ, நான் 180 சென்டிமீட்டர் இருக்கேன். என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை காலமாக என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்கிறாங்க, காரணம் ஹைட்டாக இருக்கேன் அப்படின்னு. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா தான் முன்னாடி இருக்கு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இதில் வரும். ஆல்பபேட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. என்ன அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல மாணவர்கள் கைகளில் எந்த வண்ண கயிற்றையும் அணிவதை தடை செய்யவும், மோதிரங்கள், நெற்றி திலகம், மிதிவண்டிகளில் சாதியை குறிக்கும் வண்ணம் தீட்ட தடை விதிக்கவும், மாணவர்களின் வருகை பதிவேட்டில் அவர்களின் சாதி தொடர்பான விவரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒரு திருநூறு, ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தலாம்? இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. கர்நாடகாவில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வகுப்புகளுக்கு வருவதை தடை செய்யும் அரசாணைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாகி வருகின்றன. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருந்துட்டு போறோம்டா, அப்படி இருக்கிறோட தெரியாம இருந்துட்டு போனப்போ. ஆனா இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்திரு அவர்களுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு சேக்ரட் த்ரெட், அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம், அவங்க இந்த கலர், இந்த கலர் போட்டிருந்தாவே இந்த ஜாதி தான். எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா?
விபூதியிலிருந்து குங்குமம்லிருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அதே போல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க, ஹிஜாப் உடுத்துறாங்க, இதையெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? இப்ப 6 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து கடுமையாக உழைத்து நிறைய பேர் சந்தித்து ஒரு 610 பக்கத்துக்கான ஒரு அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார். நம்ம பேசிக் கொண்டிருப்பதுக்கு ஒரு 24 மணி நேரம் முன்னதாக. அது போக இந்த ஜாதி பேர்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போய் அரசாங்கமே நடத்தக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய கள்ளர் நலனுக்கான பள்ளி, ஆதி திராவிடர் துறையிலேருந்து நலனுக்கான பள்ளி அப்படின்னு தமிழ்நாடு அரசே நடத்தக்கூடிய ஆதி திராவிட நலப்பள்ளி, கள்ளர் நலப்பள்ளி அப்படிங்கிற மாதிரி பள்ளிகள் அந்த இடத்துலையும் கள்ளருங்கிறத எடுத்து விட்டுணும், ஆதி திராவிடங்கிறது எடுத்து விட்டுணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குத்தமான குத்தமே கிடையாது. பள்ளிகளில் ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னே ஒரு துறை இருக்குது, அந்த துறை எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ வந்து அந்த துறை யாரோ ஒருத்தருடைய நலத்துறை அப்படின்னு வைப்பாங்களா, அது எப்படி வைப்பாங்க? அப்போ வந்து ஆதி திராவிடர்களுடைய நலத்துக்காக தான் அந்த துறை, அப்போ ஆதி திராவிடர் நலனுக்காக தான் அந்த பள்ளிக்கூடம். அதில் வந்து ஆதி திராவிடர் நலன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, கள்ளர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, இப்போ பள்ளிக்கூடங்கள்லேயே அந்த பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து அந்த துறை மட்டும் இருக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி வரும். அப்போ பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் வந்து கல்லூரியில் மட்டும்தான் அந்த மாதிரியான சமூகத்தில் வந்து ஜாதி முதல் இருக்கா, சமூகத்தில் இந்த மாதிரியான ஜாதி முதல் இல்லையா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வருது. படிக்க அதுக்கு தான் சொன்ன நல்ல கேள்வி, தயவுபடி நல்ல கேள்வி, ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்லை, நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஜாதி பேரில் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது, ஜாதி பேரில் நன்கொடையாளர்களுடைய பேரோடு இருக்கக்கூடாது. அப்போ மத அடிப்படையில் பள்ளிக்கூடங்கள் இருக்கலாமா, கல்லூரிகள் இருக்கலாமான்னு கேள்வி வருது. தமிழ்நாட்டில் எவ்வளவு கல்லூரிகள் பள்ளிகள் மதத்தின் பெயரை தெளிவாக தாங்கி இருக்கின்றனங்கிற பார்த்துருக்கோம், நிறைய பள்ளிக்கூடங்கள். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசம் பண்ணுறக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா, ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்ணுறீங்க? அப்போ எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் மத அடிப்படையில் மதத்தின் பேர் தாங்கி, அப்போ அந்த பொசிஷனாக எடுத்துடலாமா? ஜாதி அடிப்படையில் ஒரு பள்ளி கல்லூரியோட பேர் இருக்கக்கூடாதுன்னா மதத்தை முன்னிறுத்தி ஒரு பள்ளி கல்லூரியோட பேர் இருக்கலாமாங்கிற கேள்வி விஷயம் பார்க்கணும். அப்புறம் தம்பி டீ இன்னும் வரல, தயங்காமல் சொல்கிறாங்க. மண்டல அடிச்சிடாத, குணக்கேசல் உள்ள போயிருவேன்.